क्षीराम्भोनिधि मंथनोद्भव विषात् संदह्यमानान् सुरान् ब्रह्मादीनवलोक्य यः करुणया हालाहलाख्यं विषम् निःशङ्कं निजलीलया कबळयन् लोकान् ररक्षादरात् आर्तत्राणपरायणः स भगवान् गंगाधरो मे गतिः। क्षीरं स्वादु निपीय मातुलगृहे गत्वा स्वकीयं गृहं क्षीरालाभवशेन खिन्न मनसे घोरं तपः कुर्वते। कारुण्यादुपमन्यवे निरवधि क्षीराम्बुधिं दत्तवान् आर्तत्राणपरायणः स भगवान् गंगाधरो मे गतिः। मृत्युं वक्षसि ताडयन् निजपदध्यानैकभक्तं मुनिं मार्कण्डेयमपालयत् करुणया लिङ्गाद्विनिर्गत्य यः नेत्राम्भोजसमर्पणेन हरये अभीष्टं रथाङ्गं ददौ आर्तत्राणपरायणः स भगवान् गंगाधरो मे गतिः। இதில் வந்து மிருத்யும் வக்ஷசி ரெண்டு கதையை சொல்கிறார். ஆர்த்தத்ராண பராயணஹா பகவான் கங்காதரஹா மே கதிஹின்னு சொல்லி ரெண்டு பேர், ஒன்று மார்க்கண்டேயன், இன்னொன்று வந்து விஷ்ணு, ரெண்டு பேருமே பகவானை வேண்டிண்டு பரமேஸ்வரனை வேண்டிண்டு கேட்டது நிறைவேறுத்துன்னுட்டு ரெண்டு கதையை இங்கே சொல்கிறார். ஒன்று வந்து பத்மபுராணத்தில் இருக்குது, ரெண்டாவது கதை வந்து சிவபுராணத்தில் இருக்குது. ஸோ மிருத்யும் வக்ஷசி தாடையன்னு மார்க்கண்டேயன் வந்து ஒரு பக்தனாக இருந்து அவரை முனி, அவர் தான் பின்னாடி வந்து பல பிரளயங்கள் பார்த்தார்னு பேர். அவர் வந்து யுக யுகமாக வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம் மார்க்கண்டேயர், சிரஞ்சீவியாக இருந்துட்டு. ஸோ அவர் முதல்ல பிறக்கறச்சு என்னமோ 16 வயசுன்னு சொல்லி அந்த கதை தெரியும். ஸோ நிஜ பத தியான ஏகபக்தம் முனிம் மார்க்கண்டேயம் அபாலயத்து கருணையா. ஸோ எந்த ஒரு பகவான் யகா லிங்காத்து வினிர்கத்திய, லிங்கத்திலிருந்து வெளிவந்து மிருத்யும் வக்ஷசி தாடையன்னு, மிருத்யு காலனை வந்து யமதர்மராஜாவை வக்ஷசி அவனுடைய மார்பில் தாடையன்னு உதைத்து நிஜபத தியான ஏகபக்தம், நிஜபத தன்னுடைய சரணங்களில் தியானம், தியானம் செய்வதையே ஒரு அதுலேயே அனவரத்தம் சிந்தனம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஏகபக்தகாங்கிறச்சு தத்பர பக்தகான்னு அர்த்தம். ஈஸ்வரனை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஐகாக்ரிய சித்தத்தோட பகவானை வேண்டின்னு இருக்கக்கூடிய ஒரு முனிவர் முனிம் மார்க்கண்டேயம் கருணையா, ஒரு தயவோட அபாலயத்து அவர் காப்பாற்றினார். இதில் வந்து முதல்ல மிருகண்டு மகரிஷி, இந்த கதை உங்களுக்கு பல இடங்களில் நீங்கள் வந்து இப்போ இதை தேடினா, அதாவது பத்மபுராணத்தை தேடினா உங்களுக்கு சில ரெசென்ஷன்ஸில் கிடையாது இந்த கதை, வெறும் ஸ்தல புராணம்னு சொல்லுவா சில பேர். ஆனால் ஒரு பர்டிகுலர் இதில் மாத்திரம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் ஆஃப் பத்ம புராணத்தில் இருக்குது. ஏன்னா ஜென்ரலி இந்த புராணங்கள்லாம் எப்படின்னா உங்களுக்கு மேனுஸ்கிரிப்ட் வந்து எந்தெந்த ஊரில் கிடைக்கிறதோ அந்தந்த ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். நார்த்தில் கிடைக்கிற ரெசென்ஷன் வேறு, சவுத்தில் கிடைக்கிற ரெசென்ஷன் வேறு. அதனால் ஒவ்வொரு இதில் பொறுத்து இருக்குது நமக்கு. உத்தரகண்டத்தில் பத்ம புராணத்தில் மிருகண்டுங்கிற மகரிஷி தன்னுடைய மனைவி மருத்வத்தின்னுட்டு அவளோட கூட அவருக்கு வந்து இப்போ குழந்தை இல்லாத காரணத்தினால ரொம்ப சிவனை தபஸ் பண்ணுறார். நியமத்தோட, நியமேன தபசா தோஷயாமாச, அப்படியே ஒரு நியமத்தோடு அவர் வந்து சந்தோஷப்படுத்தின உடனே இப்போ பகவான் எதிர்க்க வந்து கேட்குறார், கிமேக இச்சசி புத்திரம் துவம். அது எதிர்க்க வந்து கேட்கறச்சு உனக்கு எந்த மாதிரி புள்ள வேணும்னு முதல்ல கேட்குறார். கிம் இஹ இச்சசி புத்திரம் துவம் நிர்குணம் சிரஜீவிதம், குணமே இல்லாத ஒரு ஒரு தருதலையாக ஒரு பையன், ஆனால் அவன் வந்து ரொம்ப நாள் உஷரோடு இருந்துட்டு இருப்பான், அந்த மாதிரி ஒரு புள்ள வேணுமா? ஆஹோஸ்வித்து ஏகம் சகுணம் சர்வஜம் ஷோடச அப்திகம், 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு புள்ள உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறச்சு அல்பாயுரா இருந்தாலும் சர்வஜா அஸ்து ஜெகத்பதேன்னு கேட்குறார். எல்லா ஞானத்தோடையும் இருக்கக்கூடிய, அல்பாயுசோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருந்தால் எனக்கு போகும்னு மிருகண்டு மகர்ஷி கேட்க போக, அப்போது பரமேஸ்வரன் 16 வயசு தான் இந்த குழந்தை இருப்பான், ஷோடச ஆயுஷ் புத்திரஹா தே பவிதா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய்டுறார் பரமேஸ்வரன். மருத்வத்திக்கு குழந்தை பிறக்கிறது, அந்த பிள்ளைக்கு மார்க்கண்டேயன்னு பேர் வச்சு சகல வித்தைகளும் அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறார், வினயாதி குணங்கள் எல்லாம் அவனுக்கு இருக்குது. இந்த குலத்தில் பிறந்ததுனால பிக்ஷாடனம் பண்ணி என்ன ஒரு சாப்பாடு கிடைக்குமோ அதை வச்சுட்டு உயிர் வாழ்ந்துட்டு
பகவானிடத்துல ஒரு இதோட ஒரு பக்தியோட இருந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரு சுஷ்ரூஷை பண்ணுறதுல பித்ரோஹோ சுஷ்ரூஷனே ரதஹா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் 16 வயசு ஆகரிச்சு இந்த அப்பா வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு புள்ள வந்து சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, மன்னிமித்தகா பிதகா சோகம் கதாச்சித்து மா கிருதாக. ஏன் காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து வருத்தப்படணுங்கிற அவசியமே இல்லை. என்ன இந்த 16 வயசு தானே எனக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா, நான் எப்படியாவது பகவானை பிரீத்தி பண்ணி யதிஷ்யாமி ததா தாத்தா யதா யாஸ்யாமி அமர்த்தியதாம், எப்படி எனக்கு வந்து ஒரு அழிவில்லாத தன்மை அடைய முடியுமோ அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு நான் வந்து யதிஷ்யாமி, நான் ஒரு பிரயத்தனப்படுறேன். எப்படின்னா மகாதேவம் சமாராத்திய, ஏன்னா அவர் வந்து வாஞ்சிதார்த்த பிரதம் சிவம், கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். என்ன அவருக்கு வந்து சீக்கிரமாகவே சந்தோஷம் வந்துருமா அவருக்கு, ஆசுதோஷா, அதனால குவிக்காக அவரை சந்தோஷப்படுத்திடலாம், கேட்டதை கொடுத்துருவார் அவர். அதனால அந்த பரமேஸ்வரனை நான் வந்து ஆராதனை பண்ணுறேன். மிருத்யுஞ்சயம் விரூபாட்சம் சர்வஜம் சர்வதம் சதா இப்படி சொல்கிறார் பாருங்க. மிருத்யுவையே ஜெயிச்சவர்னுட்டு அவருக்கு பேர். நீலகண்டன்னு தான் நமக்கு வந்து முதல்லைய ஸ்லோகத்தில் சொல்லிட்டாரு. அப்படி நீலகண்டனா அந்த ஹாலாகல விஷத்தை வந்து அப்படியே ஒரு கபலீகரம் பண்ண அந்த சிவன், அதனால மிருத்யும் ஜெயா. ஸோ மிருத்யும் ஜெயா அவர், அதனால் அவர்கிட்ட தான் நான் கேட்கணும். காலகாலம் மகாகாலம் காலக்கூட்ட விஷாசீனம், அதுக்கு தான் இங்கே சொல்கிறேன். காலக்கூட்ட அல்லது ஹாலாகலம்ங்கிற விஷத்தை சாப்பிட்டு அந்த மிருத்யுவையே ஜெயித்தவரை தான் நான் எப்படி மிருத்யுவை ஜெயிக்கிறதுங்கிறத போய் நான் அவர்கிட்ட கேட்க முடியும். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணுமோ இல்லையோ, யாரையோ போய் கேட்க முடியாதோ இல்லையோ, இவர் வந்து மிருத்யுவை ஜெயிச்சு காமிச்சிருக்கார், அதனால தான் அவர்கிட்ட போய் நான் கேட்கணும். ஸோ இட் இஸ் அப்ரோப்ரியேட் தட் ஐ அப்ரோச் ஹிம்னு கேட்குறார் சொல்கிறார் மார்க்கண்டேயர். அதனால சிவனை வந்து பிரீத்தி பண்ணுறதுக்குன்னுட்டு பண்ணிட்டோம். அப்போது தபஸ் பண்ணுறச்சே அந்த சமயத்தில் அங்கே காலன் வரான். சமாகமிய ச தஸ்யாசௌ காலஹா பாஷம் அபாசிருஜது கண்டார்பித மகாபாஷா மார்க்கண்டேயா தம் அப்ரவீத். அந்த சிவலிங்கத்தை வந்து ஒரு பிரதிஷ்ட பண்ணி தட்சிண அர்ணவம், அதாவது சவுத் ஓஷன் சமுத்திர கரையில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அந்த இடத்துல பண்ணார்னு போட்டிருக்கு பத்மபுராணத்தில். அப்போது பூஜை பண்ணின்னு இருக்கிறச்சு, அர்ச்சனை பண்ணின்னு இருக்கிறச்சு, அங்கே காலன் வரான், யமன் வந்து பாசத்தை வீசறான். மார்க்கண்டேயருக்கு கழுத்தில் கண்ட அர்ப்பித மகாபாஷா மார்க்கண்டேயா சொல்கிறார், கால தாவத் பிரதீக்ஷஸ்வ காலம் மகம் மகாமதே. அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, இது காலனே யமனே நீ வெயிட் பண்ணுன்னு சொல்கிறார். மார்க்கண்டேயரால் தானே சொல்ல முடியும், ஏன்னா அந்த சிவனோட ஒரு ஒரு ஏகபக்தனாக இருக்கிறதுனால மார்க்கண்டேயர் வந்து சொல்கிறாராம், கால தாவத் பிரதீக்ஷஸ்வ காலம் மம மகாமதே நிர்வர்த்தையாமி அகம் யாவது மகாஸ்தோத்திரம் ஜெகத்பதேகே. இது பேர் திருக்கால பூஜை நான் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே சிவனுக்கு. திருக்கால பூஜையில் நடுவில் வந்து நீ நிற்கிற, இப்போ நான் இதை நிறுத்திட்டு நான் வர முடியாது, அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பூஜையை முடிச்சுட்டு வரேன், இந்த கால பூஜையை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேங்கிறான். அது காலன் என்ன கர்வத்தோடு சொல்கிறான்னா, நஜ பிரதீக்ஷதே காலகாங்கிறான், எதுக்காகவும் இந்த காலன் வந்து வெயிட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹட்டாத்து ஒரு ஒரு வேகத்தோடு அவனை வந்து பிடிச்சுட்டு போகணும்னுட்டு கிரஸ்தம் சமாரப்த காலாக, அப்படியே அவனை வந்து ஒரு வேகத்தோடு அந்த மார்க்கண்டேயனை பிடிச்சிட்டு போகணும்னுட்டு பண்ணுறான் யமன். அப்போ லிங்காத்து அத சமுத்தஸ்தௌ சமுத்தஸ்தௌ மூர்த்திமான் பரமேஸ்வரஹ, பரமேஸ்வரன் அந்த லிங்கத்திலிருந்து சிவலிங்கத்திலிருந்து வெளிவந்தார் பூர்வம் எடுத்து மூர்த்திமானு. அநிர்தேஷ்ய வயோ ரூபா சந்திரார்த்த கிருத சேகரா கர்ஜன் மேக இவ உதக்ரம் ஹூங்கிருத்தேன சஹ தக்ஷணாது. கோபம் வந்துடுது பரமேஸ்வரனுக்கு அந்த இடத்துல, அப்படியே மேகம் போல கர்ஜனை பண்ணிண்டு ஹூங்கிருத்தேன எம் பக்தனை நீ பிடிச்சியான்னு சொல்லி அதை வந்து அவர் வெள்ள வராராம் அந்த இடத்துல. உத்ருத்திய பாத கமலம் தன்னுடைய தாமரை பாத கமலங்களை தூக்கி பிரஜஹார புஜாந்தரே, அதை தான் இங்கே வந்து மிருத்யும் வக்ஷசி தாடையன்னு சொல்கிறார். நமக்கு ஸ்லோகத்தில் அபேதீக்ஷிதர் சொல்கிறது வக்ஷசி தாடையன்னுங்கிறது, இங்கே வந்து உத்ருத்திய பாத கமலம் தன்னுடைய காலை எடுத்து புஜாந்தரே பிரஜஹார ரெண்டு தோள்பட்டைக்கு நடுவில் அந்த மார்பில் காலை வச்சார் பரமேஸ்வரன். பாத பிரகார சகிதா தூரே மிருத்யு பபாத,
ஆனால் அங்கே மூர்த்தி எப்படி இருக்கும்னா தன் காலுக்கு அடியில் வச்சு அமுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அம்பாள் கேட்டுண்டு அவர் வந்து உயிர் கொடுக்குறார். அங்கே அந்த இது இது வந்து திருக்கடையூரில் இருக்கார் இங்கே காலசம்ஹார மூர்த்தின்னு பேர். இங்கே திருக்கடையூரில் திருக்கடையூரில் சுவாமிக்கு வந்து அமிர்தகடேஸ்வரர்னு இன்னொரு பேர். ஏன்னா பிள்ளையார் என்ன பண்ணாராம், இந்த சமுத்திரமதனம் போது பிள்ளையார் பூஜை பண்ணாததுனால அந்த அமிர்த கட்டம் வந்த உடனே அதை தூக்கி கொண்டு வந்து இங்கே ஒழிச்சு வச்சுட்டாராம். அங்கே அப்பா அம்மாவுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி பிள்ளையார் வந்து அங்கே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த அந்த அமிர்த கட்டத்திலேருந்து அந்த அமிர்தத்தினுடைய பானையிலேருந்து இவர் வந்து அமிர்தத்தினால் அபிஷேகம் பண்ணார் சுவாமிக்கு. அதனால் அங்கே வந்து சுவாமிக்கு ஒரு பெரிய இது உண்டு. புராண பிரசித்தி இருக்கிறதுனாலையும் பாடல் பெற்ற ஸ்தலமுங்கிறதுனாலையும் அங்கே பகவானுக்கு ஒரு மகிமை திருக்கடையூரில். அதனால தான் அங்கே வந்து இந்த அறுவது பண்ணிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அங்கே மிருத்யுஞ்சயாங்கிறதுனால சுவாமி. அப்போது மார்க்கண்டேயர் இந்த மிருத்யுவை ஜெயிச்சத்தினால மார்க்கண்டேயர் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுறார் சுவாமியை. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக நீங்கள் வந்து மார்க்கண்டேய ஸ்துதின்னு பார்ப்பீள். அதில் வந்து ரத்ன சானுஷராசனம் ரஜதாத்ரி ஸ்ருங்க நிகேதனம் சிஞ்சினீகிருத பன்னகேஸ்வரம் அச்சுதானல சாயகம்னுட்டு சுவாமியை வந்து சந்திரசேகரம் ஆஸ்ரயே மம கிம் கரிஷ்யதி வை யமஹ, என்ன யமன் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரம் வரும். அதில் வந்து மேலும் அவர் என்ன சொல்வார்னா, ருத்ரம் பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம்னோ மிருத்யு கரிஷ்யதி. இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் நமக்கு வந்து அநேக விதமான ஒரு அந்த மிருத்யு பயம் மரண பயம்ங்கிறது போயிடும். அதனால் மார்க்கண்டேய ஸ்தோத்திரம் அவர் சொல்கிறதே நோ மிருத்யுஹு கிம் கரிஷ்யதி, மரணம் என்னை என்ன பண்ணிட முடியும், காலன் என்னை என்ன பண்ணிடுவான் அப்படின்னு அந்த ஒரு ஒரு அந்த ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி லைன் இப்படி வருது, கிம்னோ மிருத்யு கரிஷ்யத்தின்னு. இப்படி ஸ்தோத்திரம் செய்த அந்த மார்க்கண்டேயர் பல பிரளயங்கள் வரையில் அவருடைய ஆயுசு இருந்தது. சிரஞ்சீவியா இனி இருந்துட்டும் மகாதேவரும் அனுகிரகம் பண்றார். சோ மிருத்யும் வக்ஷசி தாடையன்னு நிஜபத தியானைக பக்தம் முனிம் மார்க்கண்டேயம் அபாலயத் கருணையா லிங்காத் விநிர்கத்திய யஹ. அந்த லிங்கத்திலிருந்து வெளிவந்து மார்க்கண்டேயனை பரிபாலனம் பண்ணார். அடுத்தது வந்து நேத்ராம்போஜ சமர்ப்பணேன ஹரையே அபீஷ்டம் ரதாங்கம் ததௌ அப்படின்னு இருக்கு. நேத்ர அம்போஜ சமர்ப்பணேன தன்னுடைய கண் எனும் தாமரைப்பூவை சமர்ப்பணேன கொடுப்பதனால் ஹரையே சிவனுக்கு சாரி ஹரி ஹரையே விஷ்ணுவிற்கு அபீஷ்டம் ரதாங்கம் ததௌ. அபீஷ்டம் அவருக்கு இஷ்டப்பட்டதான ரதத்தினுடைய அங்கம் சக்கரம் ரதாங்கம். ரதாங்கம் இதில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரல, ரதாங்க பாணி ரக்ஷோபிய சர்வ பிரகரணாயுதான்னு ரதாங்க பாணிஹிங்கிறச்சே சக்கரபாணிஹின்னு அர்த்தம். ஹரியனுடைய சுதர்சன சக்கரம் அவருக்கு இல்லை. ரெண்டு கதையாக இருக்குது, ஒன்று ஆயுதம் இல்லைன்னு ஒன்று, இன்னொன்று என்னென்னா ததீச்சி மகரிஷி மேலே போட்டதுனால அவருடைய அந்த சுதர்சன சக்கரம் வந்து ஒரு எஃபெக்ட் இல்லாத போயிடுத்து, அதனால இன்னொரு ஒரு சுதர்சன சக்கரம் வேணும் அப்படின்னு தோணி சிவனுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி சிவன் கொடுத்தாருங்கிற ஒரு கதையும் இருக்குது. இல்லை வெறும்னு இந்த இவர்கள்லாம் தேவர்கள்லாம் என்ன பண்ணான்னா, கஸ்மிம்ஸ்டித் சமயே தேவாக தைத்தியாக சஞ்சாத பலவத்தராக லோகாந்தே பீடையாமாசுகு தர்மலோபம் சக்கரிரே. தைத்தியர்கள் இந்த அரக்கர்களுடைய தொல்லை ஜாஸ்தியாக போயிடுத்து. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அத்தனை பேரையும் பீடித்து கொண்டிருக்கும் பொழுது தர்மத்தினுடைய ஒரு ஒரு லோபம் ஏற்பட்ட பொழுது இந்த பீடிக்கப்பட்ட தேவர்கள்லாம் என்ன பண்ணான்னா நேராக வந்து விஷ்ணுகிட்ட கேட்டுக்கிறா, நீங்கள் தான் வந்து ஏதாவது பண்ணணும்னுட்டோம். அப்போ விஷ்ணு என்ன பண்ணுறார், இதுக்கு வந்து சரியான ஆள் வந்து நம்ம சிவனை தான் போய் கேட்கணும், ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆயுதம்ங்கிறது ஒன்று வேணும், இந்த ஆயுதத்தை வச்சுட்டு தான் நான் வந்து அசுரர்களை வந்து கொல்ல முடியும். அதனால போய் இவர் வந்து தபஸ் பண்ணுறார். அப்போது பல தபஸ் பண்ண உடனே சிவன் வந்து சந்தோஷம் அடையலையா, அப்போது பலவிதமான ஸ்தோத்திரங்களை செய்கிறார். நானாவிதை ஸ்தோத்ரேஹி கிரிஷம் அபஜத்
ஹரிஹி அப்படின்னு இருக்கு. அந்த கைலாச பர்வதத்துக்கு பக்கத்தில் போய் அவர் வந்து அக்னியை வளர்த்து அந்த இடத்துல பலவிதமான ஸ்தோத்திரங்களும் பூஜைகளும் பண்ணியும் சிவனுக்கு சந்தோஷம் ஏற்படலைன்னுட்டும் அப்போ விஷ்ணு பரமபக்தியோட ஒரு சஹசிரநாமாவை சொல்கிறார், சஹசிரநாம அர்ச்சனை பண்ணுறார். அந்த இடத்துல ஒவ்வொரு நாமாக்கும் அதாவது சிவோ ஹரோ மிருடோ மிருடஹா ருத்ரஹா புஷ்கரஹா புஷ்பலோச்சனஹான்னு சொல்லி 1000 நாமாக்களில் ஒவ்வொரு நாமாவுக்கு ஒவ்வொரு புஷ்பத்தை எடுத்து போடுறார் சுவாமிக்கு. பிரத்யேகம் கமலம் தஸ்மை நாம மந்திரம் உதீரியச்ச, ஒவ்வொரு நாமாவை சொல்லி அந்த 1000 நாமாக்களுக்கு ஒவ்வொரு நாமாக்கு ஒவ்வொரு பங்கஜத்தை போடுறார். கமலம் பூஜையாமாச வைஷம்பும் சரணாகத வத்சலம். அப்போது சிவன் வந்து இவரை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, பரீட்சார்த்தம் விஷ்ணு பக்தேகே ததாவை சங்கரேணா கமலானாம் சஹசிராத்து ஹிருதம் ஏகம் ச நீரஜம். அதிலேருந்து அவரை பரீட்சை பண்ணுறதுக்காக ஒரு புஷ்பத்தை எடுத்தாராம் மாணிக்கவாசகர். இதில் இது இது நடந்த சம்பந்தம் இந்த இந்த சம்பவம் நடந்தது வந்து திருவேழிமிழலைன்னுட்டு ஒரு ஊர். எங்கள் ப்ரொஃபஸர் பேர் அந்த சுவாமிக்கு தான், எங்கள் ப்ரொஃபஸருக்கு வந்து அந்த சுவாமியோட பேர் தான் கொடுத்துருக்கா, வீழிநாதேஸ்வரர்னு. அங்கே தான் மாணிக்க வாசகரோட பாடல், பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடத்து அரண் சேவடி மேல் சாத்துலுமே. அதாவது தன்னுடைய கண்ணையே எடுத்து கமலக்கண்ணன் இல்லையா அவர், அதனால வந்து தன்னுடைய கமலத்தை வந்து கண்ணை எடுத்து ஒரு கமலமாக அங்கே போடுறார். ஸோ பரீட்சார்த்தம் இவர் என்ன பண்ணுறார்னா, பரீட்சை பண்ணுறதுக்காக பரமேஸ்வரன் அந்த 1000 பூவிலேருந்து ஒரு பூவை எடுத்து மறைச்சுண்டு விடுறார், ஹிருதம் ஏகம் நீரஜம். இது வந்து விஷ்ணுவுக்கு தெரியல, நான் ஜாத்தம் விஷ்ணுனா மாயா காரணம் அத்புதம், இது வந்து ஒரு பெரிய மாயையினால என்னடா ஒன்று குறையறதேன்னுட்டு அவர் யோசிச்சு உலகம் பூர மனசுனால அவர் வந்து சுற்றி பார்க்குறாராம். பப்ராம சகலாம் பிருத்திவியும் தத் பிரீத்திய சுத்ருட விரதா, அவரை பிரீத்தி பண்ணணும் சிவனை அப்படிங்கிறதுனால மனசினால் அவர் வந்து முழு பிருத்திவியையும் அவர் வந்து தேடி பார்த்தாராம். இதனுடைய ரீசன்னு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு விட்டோம் ஒரு க்ஷணம், சரி விடு இது வேண்டாம், இதை பற்றி நம்ம இப்போ எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னுட்டோ, தது அப்பிராப்பிய இதுக்கு பதில் தெரியாமல் விசுத்தாத்மா நேத்திரம் ஏகம் உதாகரத்து, தன்னுடைய கண்ணை வந்து இடத்து எடுத்து கொடுத்தாராம். அதில் தம் கண் இடத்து அரண் சேவடி மேல் சாத்துலமே சாத்தலுமே, அதை வந்து போடுறார் சுவாமிக்கு சங்கரனுக்கு சிவனுக்கு. அதை பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்சு தம் திருஷ்டுவா ச பிரசன்னோ அபூத்து சங்கராக, இதை பார்த்துட்டு சந்தோஷம் அடைந்து சிவன் உடனே பிரசன்னோஸ்மி ஹரே துப்பியம் வரம் ப்ரூஹி எதேப்சிதம், உனக்கு வேணுங்கிறத நீ சொல்லு அப்படின்னு கேட்குறார் சிவன். அப்போது தைத்தியர்கள்லாம் ரொம்ப, அதாவது அரக்கர்கள்லாம் ரொம்ப இந்த உலகத்தை வந்து இது பண்ணுறா படுத்துறா, அதனால் கிம் கரோமி குவகச்சாமி ந அந்யஹா மே ரக்ஷகா பரஹா, எனக்கு வேறு ஒரு ஆளும் எனக்கு தெரியல என்னை வந்து இது பண்ணுறதுக்கு, அதனால் நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். அப்போது அவர் என்ன சொல்கிறார், சிவன் வந்து ததௌ தஸ்மை ஸ்வகம் சக்கரம் தேஜோராசிம் சுதர்சனம்னு இருக்குது இதில். இது வந்து சிவபுராணத்தில் இல்லையா, சிவபுராணத்தில் கோட்டிருத்ர சம்ஹிதைன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து 34வது அத்தியாயம் அதில் வருது. இது பல இது இருக்குது, சில பேர் வந்து இதை இட் இஸ் அது பேர் என்ன இன்டர்போலேஷன் அப்படிங்கிறா, இந்த மாதிரி ஒரு கதையே கிடையாதுங்கிறா சில பேர்லாம் இருக்கட்டும், எப்படி இருக்கோ. ஒவ்வொன்றும் வந்து விஷ்ணு வந்து சிவனை வந்து நமஸ்காரம் பண்ணதாக ஒரு இடத்துல இருக்குன்னா, சிவன் விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணதாக இன்னொரு இடத்துல இருக்க போகிறது, அதனால் எல்லாம் எதையுமே அந்தந்த கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டு போயிடணும். ஸோ ததௌ தஸ்மை ஸ்வகம் சக்கரம், தன்னுடைய சக்கரமான தேஜோராசிம் சுதர்சனம் அப்படிங்கிற பெயரை கொண்ட சக்கரத்தை சிவன் விஷ்ணுவுக்கு கொடுத்ததாக இந்த இடத்துல இருக்கு. அப்போது சஹசிர நாமாக்கள் என்னன்னு கேட்டு அடுத்த அத்தியாயத்தில் சிவஹ ஹரஹ மிருடஹ ருத்ரஹான்னுட்டு முழுக்க சொல்கிறார். அது பார்த்தோம்னா வேதாந்த சார சந்தோகா கபாலி நீல லோஹிதா, எல்லா நாமாக்களும் அங்கே வந்துடுறது பரமேஸ்வரனுக்கு. வேதாந்தத்தினுடைய உபனிஷத்தினுடைய சாரம், அந்த சாரத்தினுடைய சந்தோகா ஒரு குவியலாக அங்கே பரமேஸ்வரன் நிற்கிறான். வேதாந்தமே வந்து
அனிர்வச்சனீயம் தானே, நமக்கு வந்து அனிர்வச்சனீயமான ஒரு பரம்பொருளை பற்றி சொல்கிறது தான் அந்த உபனிஷத்து. அதுக்கு வந்து இவரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இவரை வந்து வேதாந்த சார சந்தோகாங்கிற அப்படியே ஒரு குவியல். இந்த அடிமுடி தேடின கதைன்னு சொல்லுவோம், இதில் திருவண்ணாமலையில் வந்து அப்படியே ஒரு ஒரு பிழம்பான நிற்கிறார். இவருடைய தலையை வந்து பார்க்கறதுக்காக பிரம்மா இதில் போனார், அது என்ன தன்னுடைய அன்னபக்ஷியில் போனார். சுவாமி வந்து வராகமூர்த்தி எடுத்துட்டு அடியை தேடணும்னு விட்டு போனார். அப்போது அந்த அனிர்வச்சனீயமான ஒரு 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 நெருப்பு பிழம்பா நின்னவர் பரமேஸ்வரர். அதனால் அந்த வேதாந்த சார சந்தோகான்னுட்டு அவரை சொல்கிறதுல வந்து நியாயம்தான் தோணும். வேதாந்த சார சந்தோகா கபாலி நீலலோகிதான்னு சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார் விஷ்ணு அந்த இடத்துல. அதனால் மிருத்யும் வக்ஷசி தாடையன்னு நிஜபத தியானைக பக்தம் முனிம் மார்க்கண்டேயம் அபாலயத் கருணையா லிங்காத் விநிர்கத்ய யஹ. இந்த லிங்கத்திலேருந்து வெளிவந்து இல்லை வந்து அப்பர் திருநாவுக்கர் சுப்பிரமணியம் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து சொல்லுவார். எப்படின்னு, காலனை தான் அலர உருக்கிய சேவடியான் கடவுரை உத்தமனைங்கிறார். காலனை அலர உருக்கியங்கிறார். அந்த காலனை வந்து யமன் வேறு உதைத்து உங்கனை அவனை வந்து அப்படியே உதைக்கிறார்னே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு அதில் பியூட்டிஃபுல்லாக. மருள் துயர் தீர அன்று அர்ச்சித்த மாணி மார்க்கண்டேயர்க்காய் இருட்டியமேனி வளைவாள். அதுக்கு மேலே எனக்கு வரமாட்டேங்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த தமிழ். அது அதுக்குன்னுட்டும் அந்த முறையில் வந்து படித்து படிக்கணும்னு நினைக்கிறேன். சில சில வார்த்தைகள் அழகாக இருந்தது அந்த இடத்துல. காலனை தான் அலர உருக்கிய சேவடியானுங்கிற அப்படியே அது உதைக்கிற அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதே அழகாக இருக்குது அந்த இடத்துல. மிருத்யும் வக்ஷசி தாடையன்னு நிஜபத தியானைக பக்தம் முனிம் மார்க்கண்டேயம் அபாலயத் கருணையா லிங்காத் விநிர்கத்ய யஹ. அந்த லிங்கத்திலேருந்து வெளிவந்து அவர் பரிபாலனம் பண்ணார். இது வந்து திருக்கடையூரில் இருக்கக்கூடிய காலசம்ஹாரமூர்த்தியை சொல்கிறது. நேத்ராம்போஜ சமர்ப்பணேன ஹரையே அபீஷ்டம் ரதாங்கம் ததோ. நேத்ர அம்போஜ சமர்ப்பணேன தன்னுடைய கண்ணை கொடுப்பதனால் ஹரி கொடுத்த காரணத்தினால ஹரையே விஷ்ணுவிற்கு அவருக்கு இஷ்டப்பட்ட ரதாங்கம் சக்கரத்தை ததவு கொடுத்தார். எவரோ அப்பேற்பட்ட சஹா பகவான் கங்காதரஹ ஆர்த்தத்ராண பராயணஹ. யார் வந்து இந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அப்பேற்பட்ட கங்காதரஹ கங்கையை தலையில் வைத்து கொண்டிருப்பவர் மே கதிஹி என்னுடைய கதி அப்படின்னு முடிக்கிறார். சரியா இருக்கட்டும் அதோட.